வணக்கம் நண்பர்களே, நான் நிச்சன். மலேசியா நாட்டில் கோலாலம்பூரில் ஒரு வயதான அம்மாவும் வயதான தந்தை ஒருத்தவங்களும், அதாவது திருமணமான வயதான தம்பதியினர் என்ன செய்திருக்காங்கன்னா, ஒரு மீன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கி அதை சமைத்து சாப்பிட்ருக்குறாங்க. சமைத்து சாப்பிட்டதில் பார்த்தீங்கன்னா அந்த தம்பதியில் வந்து கணவர் கோமா நிலைக்கு போயிட்டு, அந்த தம்பதியில் பார்த்தீங்கன்னா மனைவி இறந்து போயிட்டாங்க. ஏன் மீன் சாப்பிட்றதுல என்ன பிரச்சனை, மீன் சாப்பிட்டதுனால ஏன் இறந்து போயிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு விஷத்தன்மையுடைய மீன். அதாவது அந்த மீனினுடைய பேர் பார்த்தீங்கன்னா பப்பர் என சொல்லப்படக்கூடிய ஜப்பான் நாட்டினுடைய கடல் பகுதிகளில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷத்தன்மையுடைய ஒரு மீன். இந்த மீன் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இந்த சமையல் தெரிந்த இந்த மீனை வந்து விஷத்தை அகற்றி சமைக்கக்கூடிய தகவல் தெரிந்த அந்த நுட்பங்கள் தெரிந்த சமையல்காரர்களால் மாத்திரம்தான் அந்த மீனை சமைக்க முடியும். அந்த மீன் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒரு சில டூரிஸ்ட் மிகப்பெரிய அதிகமான செல்வந்தர்கள்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு மீன் ஒன்று தான். ஆனால் அது மிகப்பெரிய ஒரு விஷத்தன்மையுடைய மீன். அந்த விஷத்தை அகற்றி எல்லா சமையல்காரர்களாலும் சமைக்க முடியாது. அது சரியாக தெரிந்த சமையல்காரர்கள் மாத்திரம்தான் சமைப்பார்கள். அதுபோல இந்த தம்பதியினர் வயதான தந்தையும் தாயும், அதாவது வயதான தம்பதியினர் என்ன செய்திருக்காங்கன்னா இந்த மீனை வாங்கி சென்றிருக்கிறார்கள். இவர்களுக்கு சமைக்க தெரியாமல், அந்த விஷத்தை அகற்ற தெரியாமல் சமைத்திருக்கிறார்கள். சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த மனைவி இறந்து போயிட்டாங்க. அந்த கணவர் பார்த்தீங்க அப்படின்னா கோமா நிலையில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இது போல நீங்களும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெயர் தெரியாத, சமைக்க தெரியாத வித்தியாசமான மீன்களாக இருந்தால் அதை வாங்கி நீங்கள் தெரியாதனமாக சமைத்து உயிரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அநியாயமாக உயிரிழக்கிற சம்பவங்கள் நடந்து விடலாம். அதனால் கவனமாக இருங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா மலேசியா நாட்டில் கோலாலம்பூரில் தான் நடந்திருக்குது. ஸோ இது போல் உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது இது போல் அனுபவங்கள் நடந்திருக்குதா, உயிராபத்து நடக்கலைனாலும் ஏதாவது மோசமான சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செய்து சொல்லுங்கள். ஸோ உலகத்தில் நடக்கிற இது போல் முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னு விருப்பப்பட்டால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இது போல் இன்னும் ஒரு வீடியோ இன்னும் ஒரு செய்தியினூடாக நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.